பாம்பை கூட்டு போனாங்க. போகும்போது நல்ல முறை கூட்டு போனாங்க, ஆனா வரும்போது எவனுமே திரும்பி பார்க்கல. டீ குடிந்தாங்க, டீ சாப்பிட்டு காரணம் கூட காசுக்காரங்க. கோயம்புத்தூர் வந்து நமக்கு தெரிஞ்ச பசங்க இருந்தனால சரி நாங்க பண்ணி தரோம், அவங்க வேண்டாம் நாங்களே பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வண்டி பிடிச்சி ஹாய் விக்னேஷ் ஜாலியான ஒரு ஊட்டி ட்ரிப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி அப்படியே வரலான்னு வந்தோம். பட் ஊட்டின்னு ஒன்று இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இருக்காங்க, இங்கே ரெண்டு ஆஸ்கர் அவார்ட் வின்னர் வாங்கியிருக்காங்க, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்கள பார்க்காம போனால் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்கள பார்க்க போகிறோம். ரெண்டு ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காங்க, கண்டிப்பாக நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். இந்த பிளாக் ஆக்சுவலி பிளாக் இருக்கிறது இல்லை, ஸோ மீட் பண்ண வந்தாச்சு அப்படின்னா அண்ட் ஐஃபோனில் தான் இருக்கும். அப்கோர்ஸ் இது ஒரு அன்பிளான்டான ஒரு பிளாக், அதனால் எதுவும் டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே அதை செட் பண்ணிடுறேன். ஓகே, யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா பொம்மன் அண்ட் டெல்லி, அவங்க யாரும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லீடிங் கேரக்டர் ஃப்ரம் அ டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் கால்ட் எலிஃபண்ட் விஸ்பர்ஸ். வெயிட் பண்ணுங்கள், நிறையா விஷயங்கள் அவங்க பேசுகிறதெல்லாம் ஷேர் பண்ணுறோம், ஷேர் பண்ணிவிட்டு. ஸோ ப்ளீஸ் டூ லெட்டஸ் நோ யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் வீக்கல் யூடியூப் சேனல் வியூஸ்க்காக மட்டுமே இந்த பிளாக் கண்டிப்பாக ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அமெரிக்கா கூட்டு போகல, அப்புறம் கோயம்புத்தூர் வந்து நமக்கு தெரிஞ்ச பசங்க இருந்தனால அந்த அவங்க சரி நாங்க பண்ணி தரோம், அவங்க வேண்டாம் நாங்களே பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வண்டி பிடிச்சி சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களே இங்க அனுப்பி வச்சாங்க. இங்கே கொண்டு விட்டுட்டு போனாங்க அந்த பசங்க, அவங்க சும்மா போட்டோ மட்டும் எடுத்துட்டு அப்படியே விட்டாங்க, அவங்க விட்டாங்க. நாங்க என்ன பண்ணுறது, வெளியே தெரியல, அதுக்காக அவங்க காசு கொடுக்கவே தேவையில்லை. நமக்கு நம்ம தொழில் இருக்கு, நம்ம சம்பாதிச்சுப்போம், நமக்கு பொழப்புக்கு நமக்கு எதுக்கு தெரியாதா, அதுக்காக இல்ல மாதிரி ஏமாத்திட்டு போறாங்கன்ற தெரியும். எனக்கு என்ன கோவம் தெரியுங்களா, ஆனா வண்டி வாங்கி கொடுத்தாச்சு, வண்டி வாங்கி கொடுத்தாச்சு, ஒரு வீடு கட்டி கொடுத்தாச்சு, இடம் வாங்கி கொடுத்தாச்சு, அக்கௌண்ட்ல இவ்வளவு கோடி ரூபாய் பணம் வச்சாச்சு, அதத்தான் எனக்கு அதனாலதான் எனக்கு கோவம். இல்லைன்னா இவங்க முன்ன சொல்லிட வேண்டியதானே, இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தர முடியாது, பண்ண முடியாது, முடிச்சு போச்சு. இல்ல இது வரைக்கும் என்னன்னா நம்ம சிஎம் எங்க நமக்கு 1 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தாரு. ஆமா ஆமா, அது நமக்கு மட்டும் இல்ல, நம்ம யாரைக்காரு எத்தனை பேருக்கு அத்தனை பேர் அது நம்ம பாராட்ட விஷயம் தான். ஆனா எனக்கார ஒருத்தன் கிடையாது, கிட்டத்தட்ட இங்க ஒரு 60 பேர் இருப்போம், புள்ளாச்சல ஒரு 40 பேர் இருப்போம், மொத்தமே எல்லாத்துக்கும் 1 லட்சம் ரூபாய் காசு கொடுத்துருக்காரு. அப்ப இப்ப வந்து அலர்ட் பண்ணிருக்காங்க, நம்ம போய் சொன்னால எல்லாம் வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் எல்லாம் ஏதமா சொல்லிருக்காங்க, இது என்ன இடம் கட்டி, இது வந்து பஞ்சாயத்து வீட்டுல கட்டி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒழுகுது, உள்ள எல்லாம் ஒழுகு தண்ணி வந்தா பஞ்சாயத்துல லோக்கல் பஞ்சாயத்துல கட்டி கொடுத்தாங்க. கவர்மெண்ட்ல இது மாதிரி யாருக்குமே வீடு கட்டல,
நாங்களும் வந்து ஏதோ ஒரு வெல் செட்டில்டா இருப்பாரு, பயங்கர ஆஸ்கர் வின்னர் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட்ல தான் வந்தோம். பட் ஐ கெஸ் எண்டட் அப் இன் எ ட்ராஜடி. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒன்றும் இல்லை, வெறும் ஏமாற்றம் மட்டும் தான் லாஸ்ட்ல மிஞ்சிச்சு. பேர் மட்டும் பேர் மட்டும் தெரியுது, பட் ஃபர்தர் லைஃபுக்கு என்ன அப்படின்றதுலாம் ஒரு கான்செப்டே இல்லைங்க. ஐ கெஸ் இவர் ஆக்சுவலி ரொம்ப வேல்யூ இருக்கிறது, இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணலாம் நினைக்கிறேன். அவங்க ஸ்டோரிஸ்லாம் கேட்டிருப்பீங்க, நாங்களும் ஒரு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். பிகாஸ் ஊட்டி வரைக்கும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு இந்த பிளாக் கண்டிப்பாக எடுக்கல. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், வேறே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அது ஜென்ரலாக இருப்பாங்க அப்படின்றது நிறைய எதிர்பார்த்து வந்தோம். பட் டிட்ரலி காட்டவன் அது போயிட்டு அவங்களுடைய அந்த ஸ்டோரி இதெல்லாம் கேட்ட உடனே இழக்கணும். மோஸ்ட் டூ டு த்ரீ இயர்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு அவ்வளோ பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ ஒரு ட்ராஜடியில் முடிஞ்சிருக்கு. இப்படி ஏமாற்றிட்டாங்க நினைக்கும் போது ஆக்சுவலி இந்த டூரை ஒரு கண்டினியூ பண்ணுற பிளானிங் இல்லாமல் அது ஆஃப் கெட் பேக் டு சென்னை. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ஒரு அட்வொகேட் அண்ட் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து எல்லாருமே அட்வொகேட் தான். இதை வந்து பர்சனலாக இந்த டீட் எடுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாயத்தை நிச்சயமாக வாங்கிட்டு வரணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அண்ட் இது ரிலேட்டடான கண்டினியூட்டி அண்ட் இதோடைய ஸ்டேட்டஸ் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அது எல்லாத்தையுமே இதே மாதிரி லைவ் வளாகில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும். தேங்க்யூ. தேங்க்ஸ்.